வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல எது பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கேரி டீச்சர் ஆட போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டே. இந்த ஸ்கேரி டீச்சர் வந்து வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாட போதும். யாரு கூடனா வந்து அந்த பூசணிக்காய் மண்டை கூட, அதெல்லாம் வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன ஒரு கால கொடுமை, நம்மளுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், புதுசாக மூணு லெவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த லெவல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டு ஃபயர் ஒர்க் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் இப்போ ஆட போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் மாறாக்காமல் வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, let's get into the gameplay video. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிஸ்ஸுட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயரை கொண்டாட போதான். ஸோ அதனால் வந்து வெடிகுண்டு வச்சுருக்குங்க. ஸோ பட்டாஸ்லாம் வச்சுருக்கான். அந்த பட்டாஸ் வெடிக்கும் போது ஸ்கேரி டீச்சரும் வெடிணுமா. சரி, ஆமாம், என்ன சொல்லுதுன்னா வந்து பட்டாஸ்லாம் ரெடி, இப்போ டைம் வந்து 11 o'clock, 12 o'clock ஆன உடனே இந்த பட்டாஸ் வெடிக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஊரில் எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படணும். என்னடா இது, அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் கையிலாயிடுச்சு. சரி, நான் போய் கிச்சன்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். எவ்வளவு தின்னு பாருங்களா, இப்பதான் ஒரு உருண்டையை சாப்பிடுச்சு, மறுபடியும் ஸ்நாக்ஸ் வேணுமா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேரி டீச்சருக்கு ஒழுங்கா அமையாத மாதிரி பண்ணணும். Let's go. ஓகே, இப்போ வீட்டுக்குள்ள வந்தாச்சு. டக்குன்னு இப்போ என்ன பண்ணோன்னா வந்து ஃபர்ஸ்ட் கீழே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு கயிறு வேணும். ஏன்னா பட்டாசுல கயிறை கட்டி விட்டு அப்படியே ஸ்கேரி டீச்சர் மேலே அந்த கயிறு கட்டி விட்டு நினைச்சுவோங்களேன், அது பட்டாசு பறக்கும் போது அப்படியே பறந்துடும். எப்படி என் பிளானு, சூப்பே டின் சூப்பே பங்கான மயில. சரி, இப்போ எதுக்குடா இந்த சிசிறு கத்திரிக்கோள், அப்புறம் வந்து ரெண்டும் ஒன்று தான், சிசிறு கத்திரிக்கோள். ஸோ எதுக்குடா அந்த கத்திரிக்கோள் குரோபாரு அதெல்லாம் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா வந்து வெயிட் பண்ணுங்கள் பஞ்சு மூட்டையை அட்டாக் பண்ணோம்ல. ஸோ இதை வச்சு நான் பஞ்சு மூட்டை மேலே வந்து தாக்குதல் பண்ண போகிறேன். அதை பார்த்தா உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து முக்கியங்க, இது வந்து மிஷினுக்காக எடுத்தேன். மற்றபடி இந்த சிசெல்லாம் தேவையில்லை. இது வந்து நான் ஜஸ்ட்டு பஞ்சு மூட்டையை வெறுப்பற்ற தான் எடுத்தேனே தவிர்த்து வேற எதுக்கும் எடுக்கலை. அது இங்கே தாங்க எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில. இல்லை கீழே போது பாருங்கள். ஸோ மேலேருந்து கீழே போகுது. அப்போ கண்டிப்பாக கிச்சனை தான் எங்கே வச்சுருக்கோம். இது நீ கிச்சனுக்கு போனாலும் சரி, பாத்ரூமுக்கு போனாலும் சரி, இன்றைக்கி நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்டா அது மேலே எனக்கு டென்ஷனில் இருக்க அப்படி கேட்டு நினச்சோங்களேன். வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போதும். வேலண்டைன்ஸ் டே மூஞ்சையும் வயசையும் பாருங்கள், 70 வயசு ஏறிச்சு. இதுக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு கேடா, ஹே கண்ட்ரி நான்சென்ஸ். இதை சும்மா விட மாட்டேன்டா. ஏ, இங்கே வா, இங்கே வா, போடுற மண்டையில் கூடு. எங்க என்ன இது கவுந்து வந்துருச்சு, என்ன ஒரு இதமா இருக்கியா மனசுக்கு. வா 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 வா, பலே 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 இருக்கு. அந்த காலை மாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடலாம். சுக் சுக், ஆமா பா 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 பா. ஆ, வந்துச்சு பார்த்தீங்களா, சரியான அடி. ஓகே, வயிற்றுல போட்டச்சு, அடி வயிற்று பூச்சிக்குச்சு. ஆ, எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுங்க. சாரி சாரி, இது கல்லுல, இது ஸ்வீட்டு. ஸோ பஞ்சு மூட்டை என்ன பண்ணோம்னா 12 மணி ஆனோடனே நியூ இயர் ஆகிடும்ல. ஸோ நியூ இயருக்கு வந்து ஸ்வீட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சஸ்பென்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பொருள். இந்த கம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஸ்வீட்டில் போடணும், ஓகேங்களா. ஸோ ஸ்வீட்டில் போட்டு அதில் வந்து கயிறை போட்டுடணும். ஸோ இப்போவே சில பேருக்கு ஐடியா வந்திருக்கும், நம்ம எப்படி பஞ்சு மூட்டையை வந்து பழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கம் இதில் ஊற்றுவோம். ஊத்துறா கம்மு, நான் ஊற்ற முடில உடனே, ஃபஸ்ட்டு கயிறு வைக்கணுமா. ஓகே, வச்சாச்சு. இப்போ கம்மு வைப்போம். ஸோ பாதி கயிறு இங்கே இருக்குது, இன்னொரு கயிறு வந்து எங்கே வைக்கணும்னா, ஸோ எங்கே வெடிகுண்டு இருக்கோ அங்கே வைக்கணும். வெடிகுண்டு வர கீழே தான் எங்கே இருக்கும், ஆனால் எங்கேன்னு தெரில. ஸோ வாங்க தெரிலாம். வருது வருது, ப்ரோ பிளேயர் வருது. பஞ்சே ஔ, பஞ்சே முட்டாய் வளங்க பார்த்துருச்சே. என் பஞ்சு மூட்டாயே ஒழுங்காக ஒதுங்கிடு, இல்லைன்னா அந்த கயிறு எடுத்து அப்படியே அந்த மாடை விரட்டுற மாதிரி, மாடை வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். ஸோ கயிறு போட்டு இழுத்துட்டு போவாங்க தெரியுமா, அந்தமாரி உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். ஒழுங்காக ஓடி போயிடு. கயிறை வந்து கரெக்டாக கழுத்தில் போட்டு என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த வீட்டு வெளியை மாட்டி விட்டுருணுங்க. ஸோ அதாவது வந்து வீட்டுக்கு ஒரு டிஸ்டி வச்சு, வீட்டுக்கு ஒரு திருஷ்டி மாதிரி இருக்கும், யார் கண்ணும் படாது. ஸோ பக்காவாக ஒரு கரெக்டாக ஒரு திருஷ்டி மாறு மாதிரியே இருக்குது. சரி, டக்குன்னு வந்து இப்போ இந்த ரோப்பு கொண்டு போயிட்டு அந்த பட்டாசு எங்கே இருக்குன்னு தேடுவோம். அட என்னையா இது, நானும் அந்த ரூம் பார்க்குறேன், இந்த ரூம் பார்க்குறேன், அந்த பட்டாசு மட்டும் கண்ணில் சிக்க மாட்டேங்குது. எங்க டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் ஒன்று வச்சு ப்ரோக்ராம் ஓடுது. என்ன ப்ரோக்ராமு, அங்கே பாருங்களேன், பாட்டு ப்ரோக்ராமு. ஆ,
இந்த கிழவிக்கு பாட்டு ப்ரோக்ராமு, நாடகம் பார்க்குற வயசில் பாட்டு. ஆ இடியாட்டிக்கு நான்சென்ஸ். ஓகே ஸோ இப்போ டக்குன்னு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த கையை கொண்டு போயிட்டு பட்டாசில் மாட்டிடலாம். ஆனால் வந்து பட்டாசு தான் இருக்குதுன்னு தெரியல, பில்டப் பண்ணும் தெரிஞ்ச மாதிரியா பட்டாசு எங்கே தெரியுமாங்க இருக்குது, இந்த ரூமில் இருக்குங்க. இவன் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ரூமில் இருக்கும்னு சொன்னேன். இல்லைங்க, இந்த ரூமில் வந்து லெஃப்ட் இல்லைங்க ரைட்டுங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஸ் ஆஃப் த வேர்ல்டு. சீரும் கண்டுபிடிச்சேன் அங்கே பார்த்தீங்களா, சொன்னால கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா. சரி இப்போ வந்து இந்த கயிறுங்க மாட்டி விட்டுலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் முடிஞ்சிச்சு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் ஃப்ரெண்ட். இன்றைக்கி வர லவர்ஸ் டே ஃப்ரெண்டு, நான் சிங்கிள் ஃப்ரெண்ட். என்னை பார்த்தா பாவாலா, இது கட்டியாச்சு. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகே இப்போ பஞ்சு மூட்டை வந்து கீழே போகுது. பஞ்சு மூட்டாய் வானத்துல போய் வெடிச்சிருச்சு. அங்க பாருங்க வானத்துல வந்து பட்டாசோட பட்டாசா சேர்ந்து வெடிச்சிட்டு இருக்கு, கண்ட்ரி ஃபுல். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஷினுக்கு போகலாம். அடுத்த மிஷின் என்னவென்றால், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறா. சரி ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த மிஷின் என்னவென்றால் வின்டர் ஸ்பெஷல். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் ஸ்னோ ப்ளோவர். சி ப்ளோவரா, ஸ்டோரி ஆஃப் ஸ்னோ ப்ளோவர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிஸ் டீ வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அப்போ ஸ்னோ வரும்ல, அந்த ஸ்னோ எடுத்து குழந்தைங்களை புதைச்சி வச்சோம். ஏன்னா இது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதை பழி வாங்கணுன்றாங்க. எங்க இந்த பஞ்சு மூட்டை ரொம்ப பந்துங்க, இதை சும்மா விடக்கூடாது பார்க்குது. ஹே இந்த பசங்க எப்போ பாரு விளையாடிக்கிட்டே இருக்காங்க, இவங்க விளையாடுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இவங்க சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு கோபம் வருது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த தெரு ஃபுல்லாக இருக்கிற ஸ்னோவை நான் வந்து இது வாரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ எடுக்குதுங்க. இந்த பசங்க டென்ஷன் எடுத்து ஸ்னோ மேலே போடுறாங்க. ஏன் மாதிரியோட ஸ்னோ போடுறீங்க இங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ எடுத்து இந்த பசங்க மேலே போட்டு இந்த தெருவில் இருக்க எல்லா ஸ்னோவையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுச்சுங்க. ஐ எப்படி சொல்கிறது, அழிச்சு விட்டுருச்சு. எங்க இன்னும் இது இவ்வளோ ஒரு தீய கலவையாக இருக்குது, சே இதை பார்த்தா எனக்கு செம்ம கோவம் வருது. ஆனால் பாவீங்களாடா நடுவில் ஒரு ஆடு வந்துடுச்சு, அதாங்க வேற ஒன்றும் இல்லை. சரி இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் இப்போ பஞ்சு மூட்டை பழி வாங்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், தெருவில் ஒரு ஸ்னோ இல்லைங்க, எல்லாத்தையும் எடுத்துருச்சுங்க. இந்த பஞ்சு மூட்டை மண்டை ஆளையும் மண்டையும் மாதிரி மூஞ்ச பார்த்தாலே ஏதோ உருளைக்கிழங்கு ஷேவிங் பண்ண மாதிரி மூஞ்ச வச்சுன்னு. இதெல்லாம் வந்து பியூட்டி ஆஃப் வேர்ல்டு. அங்கே பாருங்க கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஐ ஆம் த பியூட்டி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இப்போ நான் பெல்ல வச்சு அதை விருப்பத்துறேன். ஆ வாங்க வாங்க, உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, உங்கள் மேக்கப் ஐட்டம், அப்புறம் வந்து உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்திருக்கு மேடம், வந்து வாங்கிக்கோங்க. பெல் பெல் பெல், ஓ அப்படியா, அதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வருது. ஓ போ அங்கே ஒன்றும் இருக்காது, போய் டென்ஷன் ஆகிட்டு உன் மண்டையில் இருக்க இன்னும் கொஞ்சம் முடியலாம் எல்லாம் கருப்பாகட்டும், சி வெள்ளையாகட்டும், டென்ஷனான முடி வெள்ளையாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்குங்க. ஸோ இந்த சேர் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். ஸோ இந்த ரூம் ஏறணும். Open the door. இந்த ரூமா, இந்த ரூம் இல்லை, சரி பக்கத்து ரூமில் போய் பார்க்கலாம். ஸோ ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்குங்க. ஸோ அது மேலே ஒரு சாவி இருக்கும். ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் த ரூம். இங்கே வந்து அப்படியே சேரை போட்டு இங்கே ஒரு சீட்டிங்கை போட்டு அப்படி மேலே ஒரு புட்டிங்கை போட்டு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு சாவி இருக்கும். ஸோ இது எடுத்து தான் இன்றைக்கி நம்ம ஆட்டத்தை போட போகிறோம். ஓகே எங்கள் காக்கா குரல் இன்னும் போலங்க, என்னன்னு தெரிலங்க, வர வர ஏதோ ஒரு பெரிய டைலாக்காக சொல்ல முயற்சி போனால் காக்கா குரல் வருது, ஏன் ஏது அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு ஏதாவது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை சொட்ட தரிசனம் வேணுமான்னு தெரில, கூடிய சீக்கிரம் ஒன்று போடுவோம், எனக்கே சொட்ட தரிசனம் தேவைப்படுதுங்க. சரி இப்போ வந்து இந்த மாப்பு எடுத்துக்கலாம். நாங்கள் இது வெளியே நிற்குது, ஐயோ மாப்பாரு இப்போ நான் வெளியே வைக்கணுமே, பேசாமல் இது மண்டையில் வச்சுட்டா, ஐயோ பார்த்துருச்சு மண்டையில் வைக்கலான்னு பார்த்தா என்ன பா, எங்கள் இன்னங்க எதுவும் அந்த சைடு போனால் இப்படி வருது, இப்படி போனால் அப்படி வருது. ஆ இப்போ நீ எப்படியே மேலே தானே வருவா, இது ஏணி ஏற தெரியாது. ஏன்னா இதுக்கே தெரியும் நம்மளாம் ஏணியில் ஏறுனா அந்த ஏணி ஒஞ்சிருமே, நம்மளுக்கு எதுவும் தவறாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏணியில் ஏறாது, கண்ட்ரி ஃப்ரூட். ஓகே இப்போ வந்து இந்த பெல்லு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடப்பு கட்டையை வச்சிடலாம். இப்போ வந்து இந்த சாவி எடுத்து இந்த மிஷினை வந்து ஆன் பண்ணோம். ஆன் அமேசிங் ஓகே சரி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இப்போ நம்ம ஓட்டுனா முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான் இப்போ இந்த மிஷினு.
இப்போ இருக்க பாரு அந்த பஞ்சு மூட்டைக்கு கச்சேரி, கச்சேரினா கச்சேரி அப்பேற்பட்ட கச்சேரி. இவங்க ஓடினே இருக்குது. ஏய் சீக்கிரம் கிட்ட ஐடியாட்டிக் கண்ட்ரி வெள்ளமுடிகாரி. ஏய் வெள்ளமுடிகாரி என்னங்க அங்கே நடக்குது? ஓ ஷட், எங்க பக் ஆயிடுச்சுங்க. ஓ ஷட், எப்போ பார்த்தாலும் பக் ஆகிட்டே இருக்குங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி உள்ளே போகலாம். ஏ பஞ்சாய் ஓய் ஓய், இங்கே பாரு ஓய், உன் மண்டையில் இருக்கிற முடி உண்மையாக இருந்துச்சுன்னா வெளியே வாடி. வரமாட்டேங்குது, ஒரு வேளை விக்கு கிக்கு ஏதோ போட்டிருக்கா தெரியலையா? சரி இருங்க பெல் அடிப்போம். பெல் பெல் பெல், பியூட்டி ப்ராடக்ட் வந்திருக்கு சார். வாங்க சார், வாங்க மாட்டோம். ஓ நீங்கள் கேர்ளா, நான் கூட உங்களை பாய் நினச்சேன் பார்த்த உடனே. இருங்க கிட்ட போகலாம். ஏய் அஸ்கே, ஏய் புஸ்கே, இன்னும் பார்க்க மாட்டேங்குது. இருங்க மண்டையில் இந்த இதை போடுவான். எப்படியா இப்போ நீ ஒரு வேளை? ஸோ இப்போ கண்டிப்பாக மிஷின் ஸ்டார்ட் ஆகுங்க. என்ன எப்படி டான்ஸ் எடுத்து பாருங்களா? என்னங்க இதா சூரிய நமஸ்காரம்லாம் வந்து? ஆ சரி பார்த்து பார்த்து ஜெட்டி கிஞ்சிட்டு போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு அப்படியே வந்து மிஷின் வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிக்க வேண்டியதா. கட்சின் வர வரைக்கும் ஆ கட்சின் வந்துருச்சுங்க. வாங்கடா வாங்கடா, நீங்களாம் மாஸ்டரா பார்க்குது. ஆஹா யாராவா வண்டி எடுத்துன்னு வரவா? டே ஏன் வண்டி சாய், உங்களுக்கு அப்புறம் கச்சிது, ஒழுங்காக வண்டியை விடு, இல்லை உனக்கு நான் ஸ்கூலில் டிசி கொடுப்பேன் அப்படின்னு பசங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயண்ட்டு ஸ்னோ உருவாக்கி போட்டானுங்க. வேற மாதிரி டே செம்ம மாசுங்க இவன் சத்தியமானா, அவனுக்கு தில்லுங்க, அவனை தில்லு பண்ணிங்க அவன். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, மறக்காமல் வந்து இப்போவே ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் ஒரு பரவாயில்லையா லைக் பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம்னா வேஸ்டட் அஃபேர். இதுதாங்க அந்த லவ் மிஷினு, லவ் பண்ணுதுங்க இந்த கேள்வி. இதுக்கெல்லாம் லவ்வரா? சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஃப்ரான்ஸ் அப்படின்றிருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபுட்டு பண்ணியிருக்கான். அந்த ஃபுட்டில் வந்து பாவக்காலம் போட்டு அப்படியே கேவலம் போட்டு சொல்லிட்டு பண்ணிடுவோம், நம்ம டான்ஸ் ஆடுறோம் பல்லே இல்லக்கா பல்லே இல்லக்கா டென் டு டென் டென் டு டென் அப்படின்னு ஆட்டிட்டுருக்கோம். அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா காலா மாடு மாதிரியே, ஏய் இன்னைக்கு லவ்வர் ஸ்டேடா லூசு பசங்களா, உங்களுக்குலாம் லவ்வர் இருக்காங்களா? எனக்கு லவ்வர் இருக்காண்டா, அவன் இப்போ வரப்போகிறான், ஒழுங்காக ஓடி போங்கடா, உங்களெல்லாம் பார்த்தா அவன் டென்ஷன் ஆகிடுவான் அப்படின்னு. ம் உன் மூஞ்சை பார்த்தாலே டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்களேன் இவன் லவ்வர் வந்து பசங்க மூஞ்சை பார்த்தா டென்ஷன் ஆகிடுவானா? நானாக சொல்கிறேன் இது மூஞ்சை பார்த்தாலே டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குன்றேன். இவர் லவ்வர் பெரிய நாசா விஞ்ஞானி, எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகுமா அவருக்கு? சரி இப்போ வெயிட் பண்ணுங்கள், அவனை வச்சு செஞ்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பூன் ஆக்சுவலி கிளவி ஸ்லாங்கில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிளவி சொல்லுவோம், ஸ்பூன்னு சொல்லாது எல்லா கிளவிங்களும், டீ ஸ்பூன் ஓகேங்களா? அப்போ அந்த டீ ஸ்பூன் எடுப்பா டீ ஸ்பூன். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்தி. இந்த கத்தி எதுக்குன்னா வந்து அந்த ஹேர்ப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்குங்க. ஸோ அந்த கத்தி எடுத்துட்டாச்சு, இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஆஹா தோர்த்தது ஃப்ரெண்ட், ஓடு 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 ஓடுங்க ஓடுங்க, அந்த ஆபத்தானம் இருக்கும் நம்ம நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் தாழ்மையான நகை தேடிச்சு, எல்லாரும் தாழ்மையான பகுதியை நோக்கி ஓடுங்க, அந்த மிருகம் துரத்துது. ஓகே இப்போ வந்து இந்த வேர்ப்ஸ் எடுத்துக்கலாம். சி வேர்ப்ஸ் இல்லை, ஹெர்ப்ஸ் ஹெர்ப்ஸ். சரி இனி காலைல வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், நான் வந்து கொஞ்சம் தண்ணியை சரியாக குடிக்கல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகுது. வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே இப்போ நம்ம வந்து ஹேர்ப் எடுத்தாச்சு, இதை கொண்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிழவி வந்து பார்த்தீங்கன்னா அவன் லவ்வருக்கு ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் பண்ணியிருக்கு, அதில் கலந்து விட்டுருவோம். எப்படா வருது வருது விலகு விலகு விடிஜி வெளியே வருது ப்ரோப்ளையே வெளியே வருது போட்டு எங்கே இருங்க, இது வேணுங்க நம்ம க்ரீன் கலர் வேணுங்க, க்ரீன் கலர் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், காசா பானமா ஏதோ ஒன்று போட்டு விட்ருவோம். ஹாய் பஞ்சய், ஹவ் ஆர் யூ, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். நினச்சி விட பார்க்காத பார்க்க ஏதோ ஒரு பலூனை ஊதி விட்ட மாதிரி மண்டையை வச்சு நீ பியூட்டிஃபுல்லாக ஏங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு டெடி அந்த பார்த்தீங்களா அந்த டேபிளில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டு போட்டு வச்சுருக்குங்க. ஐயோ ராமா அதெல்லாம் பார்க்க முடியல, முடியல ஃப்ரெண்ட் முடியல. சரி ம் இப்போ வந்து இதை அப்படிங்க கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம பஞ்சு மூட்டையை லவ் பண்ண அந்த ஜீனியஸ் யார் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் வந்து இதோட பார்க்க வந்து ரொம்ப மோசமான ஆளவன், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஸ்கூலில் வேலை செஞ்சு பிழைக்குது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கிட்ட போய்ட்டு வீட்டில் ஆட்டையை போட்டு பிழைக்கிறவன். அவன் ஒரு ஒன்றா நம்ம கிரிமினலுங்க அவன். அவன் யார் ஏது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் காணொலியில் பார்க்கலாம் ஓகேங்களா? டோன்ட் ரெடி, ஏன்னா இப்போ அந்த கட்சியில் வருவான் பாருங்கள் அவன் யார் அப்படின்றத உங்களை நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்டு. ஓகே அப்படியே வந்து இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி சுற்றி பார்ப்போம். ஏடாதா ஏங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கேரி டீச்சர் டூன்னு ஒரு கேம் வந்திருக்குங்க, அது வேணா மறக்க கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்ல நினச்சா மறந்துட்டேன் ஓகேங்களா? ஸோ ஸ்கேரி டீச்சர் டூனே ஒரு கேம் வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கதை தட்டுறான், கதுவை தெரடி அப்படின்ட்டு இவன் வந்து ஹா அழகன் நீ தாண்டா ஆண் அழகன், உன்ன மாதிரி அழகன் உலகத்தில் இல்லை அப்படின்ட்டு சச்சி சி இதெல்லாம் ஆண் அழகனாண்டி என்னடா பண்ணுறீங்க அப்புறம் வந்து சொல்லுது.
இதுதான் சூப் கொடி உனக்காக பண்ணுது. ஆஹ் கொடி கொடியே, அதுல பேதி மாத்திரை கலந்து விட்டுருக்கேன். வாந்தி எடுத்துக்கலாம் மண்டையில, யாக்காவது மண்டையை பார்க்கலாம். சூரிய கரெக்டாக மாரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல வந்து ஒரு கல்லை போட்டுச்சு. ஸோ ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு விட்டாச்சு. ஒரு சிங்கிளுக்கு இதில் எவ்வளோ ஆனந்தம் அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பேரை பிரிச்சு விட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்? நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா பேரை பிரிச்சு விடுறிய, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் கேட்குறேன், இதுவும் அவனும் ஒரு பேரா? அந்த வழுக்க தலையனும் இந்த கலையும் ஒரு பேரு. இதை வந்து நான் பிரித்து விட்டேன், ஏண்டாடே இதுங்களாம் பேரா, ஊருக்குள்ள சொன்னால் காரி துப்புவாங்க ஃப்ரெண்ட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. பாய் 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 பாய். லைக் முக்கியம் காய்ஸ். ஹலோ.